ராஜசூயத்திற்கு விஜயம் செய்த பந்துமித்திரர்களுக்கு கண்கொள்ளா காட்சியை உண்டாக்கி இதுபோல் அன்றுமில்லை இனி என்றுமில்லை என்று எல்லோராலும் போற்றப்பட்ட அந்த மயசபை இதுதான். இந்த மயசபையாவும் கனக ரத்ன மணிமயம், தூண்கள், வாசல்கள், தோரணங்கள், சுவர்கள், வனங்கள், தடாகங்கள் எல்லாம். என்ன, வனங்களும் தடாகங்களும் கூட மணிமயம் தானா? ஆமா மதனி, அதில் உண்மையான வனங்களும் உண்மையான தடாகங்களும் இருக்கின்றன. எது உண்மையோ எது கற்பனையோ என்று தெரிந்து கொள்ள முடியாமல் கௌரவ சகோதரர் குழப்பமடைந்து விட்டார்கள். இதுதான் துரியோதன சக்கரவர்த்தி தரை என்று பிரமித்து மடுவில் விழுந்த கட்டம். பாவம், இந்த ஓவியங்களை பார்க்கும் போதே கண்கள் சிதறுகின்றதே. உண்மையான பவனங்களை பார்த்தால் இன்னும் எவ்வளவு நேர்த்தியா இருக்குமோ? மதனி, உங்களுக்கு இப்படி விருப்பம் இருப்பதாக தருமருக்கு தெரிவித்தால் அந்த மயசபையை கொண்டு வந்து நம் துவாரகை முன்பே வைத்து விடுவார். ஆமா, நம் வச்சலா கல்யாணத்தன்று அவர்களுக்கு அதுவே விடுதியும் ஆகும். நன்றா இருக்கிறதம்மா ருக்மணி, விடுதி இல்லத்தையும் சம்பந்திகளையும் கொண்டு வர சொல்வதற்கு நமக்கு என்ன குறைவு? ஆமா அண்ணா, ராஜசூயத்திற்கு மகரிஷிகள் அனைவரும் வந்திருந்தார்கள். அவர்கள் கோஷ்டியிலே தாங்கள் இல்லையே என்று தர்மர் மிகவும் வருத்தப்பட்டார். பார்த்தீர்களா, நாமும் சென்றிருந்தால் எவ்வளவு வேடிக்கையா இருந்திருக்கும். ஆமாமா. ஆமாம் அண்ணா, வேடிக்கையாகத்தான் இருந்திருக்கும். தாங்கள் சத்தியசீலர் என்றும் தாங்களே இதற்கு அருகதை உடையவர் என்றும் தர்மராஜா இந்த காணிக்கையை தங்களுக்கு அனுப்பி வைத்தார். என்ன இது? திரிகாலங்களிலும் மறைத்து வைத்திருந்த உண்மைகளை எல்லாம் திரிகரண சுத்தியாய் மாந்தர்களால் வெளிப்பட செய்யும் திவ்ய மகிமை பொருந்திய சத்திய பீடம் இது. அன்று அரிச்சந்திரனி உண்மையின் உயர்வை மகிழ்ந்து விஸ்வாமித்திரர் சிருஷ்டித்து தந்தார் என்பது உலக பிரசித்தம். பிறகு இதன் மகிமையை கேளுங்கள். யாரையாவது பீடத்தில் ஏற்றினால் போதும், அவர்கள் வாய் மூலமாகவே அவர்கள் நினைத்தது, நினைத்து கொண்டிருப்பது, நினைக்க போவது ஆக எல்லா மர்மங்களையும் வெளிப்பட சொல்ல செய்யும். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட விசித்திரங்கள் கூட இருப்பதாக நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சாத்தகி, இந்த திருவேதிகை நமது பூஜா கிரகத்தில் பத்திரமாகவே. வாமா வச்சலா, வா. சாத்தகி, நம் வத்தலாவுக்கு அனுப்பிய காணிக்கை எங்கே? யார் அனுப்பினார்கள் என்று சொல்லாமலா கொடுப்பது? எல்லாம் புரியும். வத்தலா, தனியாக உன் அறைக்குள் சென்று இதை திறந்து பார். அது பிரியதர்சினி மதனி, அந்த பேழையை திறந்து பார்த்தால் அவரவர்களுக்கு பிரியமானது அதில் தென்படும். ஆஹா, பாண்டவர்களின் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். இந்திர வைபவம் எல்லாம் அங்கேயே இருக்கிறது. ஆமாம், அங்கு இந்திரன் மகனே இருக்கின்றார் அல்லவா? ருக்மணி, அங்கு என் சகோதரன் கிருஷ்ணனே இல்லை என்றார். இந்திரன் மகனல்ல, இந்திரன் தந்தை அல்ல. யாராயிருந்தாலும் எதுவுமே நடந்திருக்க முடியாது. தர்மராஜாவினால் ராஜசூயத்தை திக்கு விஜயமாய் செய்து முடித்தான். அப்பேற்பட்ட சபையிலும் அக்ரபூஜையை ஏற்று எதிர்த்தோடி வந்த சிசுபாலனை வதைத்து துஷ்ட சம்ஹாரம் செய்து வந்தான். கிருஷ்ணா, உன்னை நான் கௌரவிக்கிறேன், வா. அண்ணா, பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.